வணக்கம். இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். மிக்ஜம் புயல் வலுப்பெற்றுள்ளதால் இன்றும் நாளையும் சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் எச்சரிக்கையால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு நாளை பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் தவிர 4 மாநில தேர்தல் முடிவுகள் இன்று வெளிவருகின்றன. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவுகள் தொடங்கிய நிலையில் மாலை 4 மணிக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 31 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. விழுப்புரத்தில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் தேர் வருகையின் போது பள்ளி மாணவ மாணவிகளுடன் அமைச்சர் பொன்முடி நடனம் ஆடினார். இந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசின் புலனாய்வு துறையைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் தன்னை தொலைபேசியில் மிரட்டியதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது தமிழக அரசின் முடிவாகும். அதில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் நன்றாக இருக்கிறார், வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம், இன்னும் ஒரு சில தினங்களில் நல்ல செய்தி வரும் என விஜயகாந்த் புகைப்படத்துடன் பிரேமலதா வீடியோ வெளியிட்டுள்ளார். இங்க கேப்டன் குடியே நாங்க இருக்கிறோம், மருத்துவமனைக்குள்ள அமைதியாக எந்த விதமான ஒரு பரபரப்பு இல்லாம நல்லபடியா இருக்கார். ஆனா இந்த பரபரப்புகளும் வதந்திகள் அத்தனையுமே வெளியேதான் இது உலாவிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மனித நேயத்தோடு வதந்திகளை பரப்புவதை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. கேப்டன் நல்லா இருக்காரு, இன்னும் 2 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். கன்யான் மூலம் விண்வெளி சென்று ஆராய்வதற்கான விண்வெளி வீரர்கள் பயிற்சியை முடித்து தயார் நிலையில் இருப்பதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் வரும் ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி அங்கு புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. வரும் 15 இந்த கட்டுமான பணிகள் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 7.5 ரிக்டர் அளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 3 உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்து அடங்கின. தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி கிராமத்தில் ராமுதாய் என்ற 88 மூதாட்டியை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 13 சிறுவன் கம்பால் அடித்து கொலை செய்துள்ளான். மேலும் மூதாட்டியிடமிருந்து 12 நகையை திருடிய சிறுவனை போலீசார் கைது செய்தனர். தேனி பகுதியில் 70 பேரிடம் வேலை வாங்கி தருவதாக 2.11 கோடி ரூபாய் வசூலித்து தலைமறைவான பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த ஆசியா பிவி என்ற பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கடைசி 20 கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 3 முறையாக மோதுகின்றன. இத்துடன் இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.